Welcome to my channel. So in this video, let's talk about YouTube basics. So YouTube, what is it? So how do you upload a video? How do you earn earnings? That's all in the videos. YouTube, what is it? You know, it's a video platform. So this is around the globe. எல்லாரும் அவங்கவுங்க வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க. சும்மா நம்ம நிறைய வீடியோஸை பார்த்துருப்போம். ஸோ எதுக்காக யூடியூப் ஆரம்பிக்கணும்? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கும். சில பேருக்கு பேஷனாக இருக்கும், சில பேருக்கு அவங்க டேலண்ட்ஸ் காமிக்கிறதா இருக்கும், சில பேர் மற்றவங்களை எஜுகேட் பண்ணணும், ஸோ டீச்சிங் கோசரமோ இல்லைனாக்கா மற்ற டெக்னாலஜியை எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் ஆரம்பிக்கலாம். இன்னும் சில பேர் யூடியூப் மூலமாக அவங்க ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கும் இந்த யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் ஸோ வீடியோவை போஸ்ட் பண்ணி அது மூலமா ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால வீடியோவை போஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு ஸோ ஏர்ன் மணி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ ரிமைனிங் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான திங். ஸோ யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம யூடியூப் சேனலை முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மெயினாக ஒரு இமெயில் அக்கௌண்ட். ஸோ ஜிமெயிலாக இருந்துச்சுனாக்க இன்னும் பெட்டர். ஸோ செகண்ட் ஒன், எலக்ட்ரானிக் டிவைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன், லேப்டாப், பிசி மாதிரி. ஸோ ரெக்கார்டிங்க்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ். ஸோ வீடியோ மாதிரி யூடியூப்பில் போட போகிறீங்க அப்படின்னாக்க ஒரு நல்ல கேமரா மொபைலோ இல்லைன்னாக்க கேமராவோ இருந்தாக்க நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்க சவுண்டு அப்படிங்கிறது யூடியூப் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு சவுண்டும் இம்பார்ட்டன்ட். அதனால் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கிற மாதிரியான மைக் இருந்தால் பெட்டர். ஸோ நான் யூஸ் பண்ணுறது போயா மைக் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி நல்ல பிராண்டடான மைக் யூஸ் பண்ணிங்கன்னாக்க வாய்ஸ் கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். நார்மல் ஹெட்ஃபோனில் ஸோ அந்தளவுக்கு வாய்ஸ் கிளாரிட்டி அப்படிங்கிறது இருக்காது. நெக்ஸ்ட்டு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணலான்னு பார்த்தோன்னாக்க ஸோ லாகின் பண்ணிங்கனாக்க மேலே டாப் ரைட்டில் க்ரியேட்னு இருக்கும், அதில் அப்லோட் வீடியோஸ்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கனாக்க நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னாக்க வீடியோவோட டைட்டில் கொடுக்கணும். வீடியோவோட டைட்டில் யூனிக்காக இருக்கணும், அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதே சமயம் அந்த டைட்டிலை வந்துட்டு எல்லோரும் சர்ச் பண்ணுற மாதிரியும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பார்ட்டு, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னாக்க வீடியோவோட டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவில் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க டைம் லைன், ஸோ எந்தெந்த மினிட்ஸில் என்னென்ன டாபிக் வருது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமும் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது ஹேஷ்டேக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் வீடியோ எதை ரிலேட்டட் ஆனது அப்படிங்கிறது ஒரு கீவேர்ட்ஸ் கொடுக்கணும். அந்த ஹேஷ்டேக் கொடுக்கும் பொழுது அதுக்கு ஸ்பேசிங் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நித்ரா கேலண்டர் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டேன். ஸோ அதை ஹேஷ்டேக் கொடுத்துருப்பேன், என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நித்ரா கேலண்டர் அப்படிங்கிறது வித்தவுட் ஸ்பேஸ் இல்லாமல் கொடுப்போம். அதுக்கு பிறகு உங்கள் சேனலுக்குன்னு சோஷியல் மீடியா ஆரம்பிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஸோ இது மாதிரி ஸோ என்னென்ன சோஷியல் மீடியா இருக்கோ ஸோ எல்லா சோஷியல் மீடியாவும் க்ரியேட் பண்ணிக்கங்க. அந்த அட்ரஸை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தோம்னாக்க தம்னெயில் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த தம்னெயில் அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னாக்க இந்த தம்னெயில் வச்சு தான் உங்கள் வீடியோவை பார்க்கலாமா வேணாமான்னு சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் டேக்ஸு. ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் டேக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடியோ டெக்னாலஜி ரிலேட்டட்னாக்க டேக்ஸில் டெக்னாலஜி, மொபைல், கம்ப்யூட்டர், அதுக்கப்புறம் எந்த வீடியோ சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வீடியோ ரிலேட்டடான
சம் கீவேர்ட்ஸ் இதில் தான் கொடுக்கறத நம்ம டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது கீழே வீடியோ அண்டு டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு கொடுக்கும். அது கீழே வீடியோ அண்டு டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ்னு இருக்கும். ஸோ என்ன லாங்குவேஜில் நீங்கள் பேசுகிறீங்களோ, ஸோ தமிழோ ஹிந்தியோ இங்கிலீஷோ, ஸோ அந்த லாங்குவேஜை கொடுக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் பார்த்தோம்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் என்ன லாங்குவேஜ் நம்ம டைப் பண்ணியிருக்கோம், தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறது கொடுக்கணும். அது கீழே லைசன்ஸ் இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஆர் க்ரியேட்டிவ் காமன் அப்படின்னு இருக்கும். எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, உங்கள் வீடியோஸை மற்றவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாக்க ஸ்டாண்டர்ட் லைசன்ஸை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் வீடியோவை மற்றவங்க அவங்க சேனலில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்க க்ரியேட்டிவ் காமன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்கலாம். அதுக்கப்புறம் கேட்டகரி சூஸ் பண்ணுங்கள், ஹவு டு, டெக்னாலஜி, ஸோ இது மாதிரி நிறையா ட்ராவல், இது மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்கும். உங்கள் வீடியோ எதுக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணுங்கள், அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ், அது கொடுக்கலாமா வேணாமான்ட்டு. ஸோ கமெண்ட்ஸ் வந்துட்டு இன்அப்ராப்ரியேட்டாக இருந்துச்சுனாக்க அது நம்ம வீடியோவில் ஈஸியாக ஆட் ஆகிடும். ஸோ ஹோல்ட் அப்படின்னு வச்சுருந்தீங்கனாக்க நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸு ஆட் ஆகும். ஃபைனலாக வீடியோ எலமெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். வீடியோ எலமெண்ட்ஸில் பார்த்தோம்னாக்க எண்டு ஸ்க்ரீனும் கார்ட்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ எண்டு ஸ்க்ரீன்னா வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் வீடியோ முடியும் பொழுது இன்னொரு வீடியோவை லிங்க் பண்ணுறது. ஸோ அந்த வீடியோவை அவங்க கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ எந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அந்த வீடியோ கொடுத்தீங்கனாக்கா உங்கள் வியூவர்ஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ கார்ட்ஸ் அப்படிங்கிறது வீடியோ ஓடும்பொழுதே மேலே பார்த்தீங்கன்னாக்க டெக்ஸ்ட் மாதிரி மேலே வரும், அதுதான் நம்ம கார்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்பொழுது வேறு என்னென்ன வீடியோலாம் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கார்ட்ஸ் மூலிமா பார்க்கலாம். ஃபைனலாக விசிபிலிட்டி செட் பண்ணணும். ஸோ விசிபிலிட்டியில் பார்த்தோன்னாக்க பப்ளிக் ப்ரைவேட் இதெல்லாம் இருக்கும். ஸோ ப்ரைவேட் அப்படின்னாக்கா ஸோ எல்லாருக்கும் ஷேர் ஆகாது, பப்ளிக்னாக்க எல்லாருக்குமே ஷேர் ஆகும். அப்படி இல்லைனாக்க பர்டிகுலர் பர்சனுக்கும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ ஒரு வீடியோ போட்டோம், யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியாச்சு, அந்த வீடியோ எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்னாக்க, ஸோ இந்த வீடியோஸை சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, ஸோ அதுலேயும் போடுங்க. ஸோ உங்கள் வாட்ஸ்அப் குரூப், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப், இது மாதிரி என்னென்ன குரூப் இருக்கோ ஸோ அதுலேயும் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸோ என்ன க்ரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, ஸோ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 4000 வாட்ச் அவர்ஸ் இருக்கணும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னாக்க கான்ட்ரவர்ஷியலான வீடியோஸ் எதையும் போட்டிருக்கூடாது, அது மூலமா யாராவது ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஸ்ட்ரைக் வாங்கியிருந்தீங்கன்னாக்க உங்களால் ஏர்ன் பண்ண முடியாதுன்ட்டு. இந்த க்ரைட்டீரியாலாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நம்ம யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த சப்ஸ்கிரைபர்ஸும் வாட்ச் அவர்ஸ் கவுண்ட்டும் ரீச் ஆகாத வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ இது எப்போ ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஒவ்வொருத்தர் வீடியோவை பொறுத்திருக்கு, அவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்திருக்கு. ஸோ சில பேருக்கு 1 வீக்கில் வரலாம், 1 மந்தில் வரலாம், இல்லைனாக்க 1 இயர் கூட ஆகலான்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது. இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க 1 இயர்க்குள்ளார 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்டு 4000 வாட்ச் அவர்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து எவ்ரி வீக்கோ இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ போட்டால் மட்டும்தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதும் 4000 வாட்ச் அவர்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கும். மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது என்ன? மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்கள் வீடியோவில் ஆட் ஓடுறது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ணுற ரெவென்யூ தான் நம்ம மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். மானிட்டைசேஷன் எப்போ எனேபிள் ஆகும் அப்படின்னாக்க நம்ம எபோவ் சொன்ன க்ரைட்டீரியா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் அவர்ஸ், நோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இதெல்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோ பொழுது நீங்கள் மேனுவலாக
மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ணணும். ஸோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுது மானிட்டைசேஷன் ஆஃப்னு கொடுத்துருந்தீங்கனாக்க உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ யூடியூப்லேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ உங்களுடைய வியூவர்ஸ் இந்தியாவில் தான் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னாக்க உங்களுடைய ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீடியோஸ் 1000 இல்லைனாக்க 2000 வியூஸ் போகுதுன்னாக்க உங்களால் $1 தான் ஏர்ன் பண்ண முடியும். அதே உங்கள் வீடியோவை வேர்ல்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தாங்க அப்படின்னாக்க அதே அந்த 1000 இல்லைன்னு 2000 வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் $4, $5 இல்லை $10 கூட ஏர்ன் பண்ண முடியும். சில கண்ட்ரீஸ், ஃபார் அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் லைக் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இது மாதிரிலாம் பார்த்தாங்கனாக்க நீங்கள் $20-$30 கூட உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இது ஏன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுது அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் வீடியோஸ், குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் நல்லா இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் அட்வர்டைசர்ஸ் உங்களுடைய வீடியோவில் போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங், வியூஸ் நிறையா வரணும். ஸோ கமெண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னாக்க அட்வர்டைசர்ஸ் உங்கள் வீடியோவை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் வியூவர்ஸ் வேறு வேறு கண்ட்ரிலேருந்து இருக்காங்க அப்படின்னாக்க ஸோ வேறு வேறு கண்ட்ரியான ஆட்ஸ்லாம் உங்கள் வீடியோவில் ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலமா ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஎம் அண்டு சிபிஎம் அப்படிங்கிறது இருக்கும். ஆர்பிஎம் அப்படின்னா என்ன, சிபிஎம் அப்படின்னா என்ன? ஆர்பிஎம் அப்படின்னாக்க ரெவென்யூ பெர் மில்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ரெவென்யூ பெர் மில்லே அப்படின்னாக்க பெர் 1000 வியூஸ்க்கு உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்கள் வீடியோஸ் அனாலிட்டிக்ஸில் போனீங்கன்னாக்க காமிக்கும். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னாக்க நீங்கள் அனாலிட்டிக்ஸில் போனீங்கன்னாக்க ஆர்பிஎம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது என்ன மீனிங் அப்படின்னாக்க உங்களுடைய வியூஸ் 1000 வியூஸ் ரீச் ஆச்சு அப்படின்னாக்க உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சிபிஎம் அப்படிங்கிறது காஸ்ட் பெர் மில்லே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஸ்ட் பெர் மில்லே அப்படிங்கிறது 1000 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்கள் வீடியோவில் ஓடுறதுக்கு அட்வர்டைஸஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்தது தான் சிபிஎம். ஸோ சிபிஎம்மும் இம்பார்ட்டன்ட், ஆர்பிஎம்மும் இம்பார்ட்டன்ட். சிபிஎம் அதிகமாக இருந்துச்சுனாக்க உங்களுடைய ஆர்பிஎம்மும் அதிகமாக இருக்கும். உங்கள் சேனலுக்கு வியூஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ரெவென்யூ எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? ஸோ அப்படின்னாக்க ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வீடியோ மட்டுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தோம்னாக்க நம்மளால் புதுசாக எதுவும் லேர்ன் பண்ண முடியாது. ஸோ என்ன டெக்னிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுற அதே சமயம் வேறு வேறு டெக் ரிலேட்டடான சேனல்ஸையும் நம்ம பார்க்கணும். ஃபைனலாக நமக்கு எதாவது இஷ்யூஸ் அப்படின்னாக்க எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னாக்க யூடியூப் டாப் மேலே பார்த்தோம்னாக்க ஹெல்ப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாக்க சாட் வித் க்ரியேட்டர் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் வீடியோஸ்க்கு மானிட்டைசேஷன் வரல, உங்களுக்கு வியூஸு சரியாக காமிக்கலை, ஸோ எந்த இஷ்யூஸ் இருந்தாலும் ஸோ அந்த ஹெல்ப் சென்டரில் போயிட்டு அந்த டெக்னிக்கல் பீப்புளோட சாட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ப்ராப்ளத்தை அவங்க சால்வ் பண்ணுவாங்க. ஃபைனலாக நான் சொல்கிற கன்க்ளூஷன் என்னன்னாக்க ஸோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னாக்க 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த க்ரைட்டீரியா ரீச் ஆனாலும் கூட அதுக்கு பிறகு போடுற வீடியோஸ் குவாலிட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோன்னாக்க மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதாவது ஆல்ரெடி போட்ட வீடியோஸை போட்டிங்கன்னாக்க உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, உங்கள் சேனலே க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு சப்ஸ்கிரைபர்ஸ், மானிட்டைசேஷன், வாட்ச் அவர்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் யூனிக் கண்டென்ட்டாக போடுங்க. அதாவது ஓன் க்ரியேட்டிவ் கண்டென்ட்டாக, மாதத்துக்கு ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ போட்டாலும்
உங்களுடைய வாய்ஸில் உங்களுடைய க்ரியேஷனில் காப்பிரைட் இல்லாமல் போடுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் சேனல் பிளாக் ஆகாமல் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாக்க இந்த வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.